மக்கள் வணக்கம் தமிழ் பழகு நிகழ்ச்சியில் பழகுவோம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேர்களே சொலவடைகள் ஒவ்வொரு விதமான சொற்பொருளை பெரும் அர்த்தத்தில் தந்து சென்றிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரிய வகைகள் கிராமத்தில் இருந்த பெரியவர்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அத்தகைய சொலவடைகளின் சரியான சொற்பொருளை இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகின்றோம் நிகழ்ச்சிக்கு சொல்லுவோமா மனம் கொண்ட தமிழினை மனம் கமலச் செய்தே தமிழே உன்னை வணங்குகின்றேன் மனமாற வாழ்த்துகின்றேன் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற ஒரு சொலவடை கப்பலே கவுந்தாலும் கன்னத்தில் கை வைக்காத உடனே எல்லாரும் இப்பயே டிவி நம்மளுடைய தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்போம் அந்த கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டா வீட்டில் பெரியவங்கள்லாம் ஒன்றே சொல்லுவாங்க கன்னத்தில் கையை வைக்காத என்ன கப்பலாக கவுந்துருச்சு என்ன கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க வகுப்பறைகள் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது சிலர் வந்து கவனிப்பதன் ஆர்வத்தின் காரணமாக அப்படி ரெண்டு கையையும் மோவாயில் கொடுத்து மோவாயை தாங்கி பிடித்திருப்பார்கள் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஒளிப்பதிவாளர்களுக்கு தான் தெரியும் அது ஒரு விதமான கோணம் அது இப்படி வைத்தவர்கள் பார்ப்பது என்பது ஒரு கோணம் அது ஒரு ரசனை மிகச்சிறந்த தேர்ந்த கலைஞர்கள் வந்து பார்த்தீர்களானால் ஓவியத்தையோ அல்லது ஒரு சிலையையோ அல்லது ஒரு கோபுரத்தையோ அல்லது சூரிய உதயத்தையோ சூரிய மறைவையோ பார்க்கும்பொழுது மிகச்சரியாக இப்படி பார்ப்பார்கள் அப்படி இல்லை என்றால் இப்படி வைத்து பார்ப்பார்கள் அல்லது இப்படி சாய்ந்து பார்ப்பார்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருமண புகைப்பட கோப்புகள் அதாவது ஆல்பம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோப்புகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையில் யாராவது ஒருத்தருடைய போஸ் ஒன்று இப்படி இருக்கும் இன்னொருத்தருடைய போஸ் இப்படி இருக்கும் இப்படி சாச்செல்லாம் வச்சு எடுப்பாங்க இப்போ இந்த நம்முடைய செல்லிடப்பேசிகள் வந்த பிறகு புகைப்படக்காரர்களின் நிலைமை பரிதாபத்திற்குரியதாக போய்விட்டது இவங்க தான் இப்படி வச்சு எடுக்கிறோம் இப்படி வச்சு எடுக்கிறோம் சில பேர் இப்படி வச்சு எடுக்கிறாங்க அந்த அதாவது அதை சொன்னோம்னா அது பெருங்கதையாக போயிடும் அதுக்கு சொல்லி பழகு அப்படிங்கிறது சரியாக வராது அழுது பழகுன்னு அது தனியாக ஒரு நிகழ்ச்சியாக வைக்கணும் சரி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துடுவோம் கப்பலே கவுந்தாலும் கன்னத்தில் கை வைக்காத அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கன்னத்தில் கை வைக்கிறதுக்கும் கப்பல் கவுறதுக்கும் என்ன சம்பவம் சரி கப்பல் கவுந்துருச்சுன்னா கன்னத்தில் கையை வச்சுட்டு கப்பலை வேடிக்கை பார்த்துட்டா மொழியில் போய்டும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தேடுதல் ஆரம்பிச்சுது தேடும்பொழுது கிடைச்ச விளக்கம் ரொம்ப அருமையான விளக்கங்க அதாவது மிகப்பெரிய வியாபாரிகள் நான் ஏற்கனவே சென்ற சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் சொன்ன திரைகடல் ஓடியும் திரவியம் தேடியவர்கள் தமிழர்கள் நம்ம தமிழர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க மாசாத்து வணிகன் அப்படின்லாம் சிலப்பதிகாரமே சொல்லியிருக்கு அதனால் அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்படி போகும்போது பெரும் வணிகர்களுடைய கப்பல்கள் காணாமல் போய்விடும் கடற்கோள் கடல் சூழ் கடற்புயல் கடல் அலை இப்படி பல்வேறு நிகழ்வுகளில் கப்பல் காணாமல் போய்விடும் அல்லது மூழ்கி போய்விடும் சமயத்தில் களவாடப்பட்டுவிடும் கப்பலை வந்து வெளிநாட்டினவர்கள் நம் மொழி தெரியாதவர்கள் அவர்கள் கவர்ந்து சென்று அல்லது தீவுக்குள் ஒளித்து வைத்து கப்பல் காணாமல் போய்விட்டால் அல்லது கப்பல் கவிழ்ந்து போனால் இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் உடனே கன்னத்தில் கையை வச்சுருவான் அப்படிங்கிறீங்களா அப்படி கிடையாது கண்ணம்னா திருடுறது கண்ணம் வைக்கிறது அப்படின்னு நம்ம கிராமங்களில் இன்னமும் தெற்கத்தி பகுதிகளில் சொல்லுவாங்க கண்ணக்கோள் வைக்கிறது அப்படின் பேர் திருடுவதற்கு பேர் கண்ணக்கோள் வைக்கிறது அது ஒரு திறமையாக என்ன திறமையோ தெரிலங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னா வியாபாரிகள் பெரும் வியாபாரிகள் கப்பல் மூழ்கி போனால் பொருளாதாரத்தில் நலிவடைந்து விடுவார்கள் அப்படி நலிவடைந்தாலும் அத்தகைய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீ திருட போய்விடக்கூடாது கண்ணம் வைக்க போய்விடக்கூடாது அதாவது கண்ணக்கோள் வச்சுட்டீங்கன்னா நீ திருடன் கப்பலே கவிழ்ந்து நீ பொருளாதாரத்தில் நலிவுற்றாலும் திருடாதே அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள் கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே கண்ணக்கோள் அப்படிங்கிறத சுருக்கி கண்ணம் அப்படின்னு சொன்னாங்க கண்ணக்கோளில் கை வைக்காதே அப்படிங்கிறது தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி போய் நம்ம ஆளுங்க தான் அப்படியே சுருக்கிடுவோமே கன்னத்தில் அப்படின்னு வந்தது கண்ணம்னா இந்த கண்ணம்னு ஆயிடுச்சு இந்த கண்ணமாக இந்த கண்ணமாக தெரில ரெண்டு கன்னத்தில் ஏதோ ஒரு கண்ணம்னு வச்சுங்களேன் கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படிங்கிறது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய வணிகர்கள் தங்களுடைய வணிகத்தின் அடிப்படை ஆதாரமான ஏன்னா திரைகடல் ஓடி திரவியம் தேடினா அந்த காலத்தில் விமானம்லாம் கிடையாது கடல்வழி பயணம் தான் அதற்கு தேவையான ஆதாரம் கப்பல் அதில் தான் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போவாங்க வணிகம் பண்ணி சேர்த்த பொற்காசுகள் வெள்ளிக்காசுகள் அதில் தான் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது மூழ்கி போய்விட்டாலும் மீண்டும் மீண்டெழுவதற்கு தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு திருடுதல் மட்டும் செய்யக்கூடாது கண்ணக்கோளில் மட்டும் கை வைக்கக்கூடாது ஆனால் கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே அப்படின்னு வியாபார பெருமக்களை திருடக்கூடாது என்பதற்காக நம்முடைய பெரியவர்கள் முதுமொழியாக இதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் கப்பலே கவுந்தாலும் சரி கன்னத்தில் கை வைக்காத அப்படின்னு சொல்கிறோம் கன்னத்தில் கை வச்சுருக்கிறவனெல்லாம் கப்பலே கவுந்துட்ட மாதிரி க கை வச்சுருக்காங்க கன்னத்தில் கை வைக்கிறதுங்கிறது அதையும் நாங்கள் தேடி பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்தனை ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க ஒருவருடைய உளவியல் ரீதியாக ஒப்பற்ற சிந்தனை எப்பொழுது உருவாகும் என்றால் அவர்கள் கன்னத்தில் கை வைத்திருக்கும் தான் அது எதுக்கு ஒத்து போகுதோ இல்லையோ எழுத்தாளர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் போகும் அப்படின்னு சை அப்படின்னு சொல்லிட்டு சிமிக்ஸை எஸ்ஐஎம் இசட் ஹெச்ஐ அப்படிங்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறது அதாவது வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கின்ற ஒளிப்பதிவாளர்கள் புகைப்பட கருவியை வைத்துவிட்டு இரண்டு கண்ணங்களுக்கும் அப்படி கொடுத்து பார்த்து கொண்டே இருப்பார்களாம் அந்த அசைவை பொறுத்து அவர்களுடைய உடனடியாக எழுந்து சென்று அந்த புகைப்பட கருவியை இயக்குவார்கள் அதேபோல் பெரும் எழுத்தாளர்கள் தங்களுடைய சிந்தனை வளர்த்திற்காக எழுதுகோலை கையில் வைத்து கொண்டு அப்படியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் என்றார்கள் நான் நம்முடைய கவிஞர்களை நினைத்து பார்த்தேன் பெரும் கவிஞர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் இப்படி சிந்தனையோடு தான் இருக்க வேண்டும் எனவே இனிமேல் நம்ம வீட்டில் பசங்க குறிப்பாக நாள்லாம் கன்னத்தில் கையை வச்சா உடனே என்ன கப்பலாக கவிழ்ந்துட்டுன்னு கேட்காதீங்க கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்கக்கூடாது சரியாக சொல்லி பழகுவோமா சொல்லி பழகினால் தமிழும் சிறக்கும் நாமும் சிறப்போம் மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்